ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லமா சோக்கியமாக இருக்கீங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரான்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க காமிச்சிடுறேன். ஸோ முதல்ல வந்து கடாயில் வந்து நான் ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச ப்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் ஃப்ரை, அதாவது ஹாஃப் குக் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பச்சை வாசனையும் போகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட டைமில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். ப்ரான்ஸுக்கு ஏற்ற, அதாவது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரான்ஸ்லேருந்து நிறைய தண்ணி விடும், தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும். அது வந்து நான் தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கினேன். அதே கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். அதில் வந்து நம்ம நீட் நீட்டாக வச்ச வெங்காயம், ஒரு மீடியம் சைஸு நீட் நீட்டாக வெட்டின வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் நடுவில் வந்து நல்லா ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஃபுல் முழு பூண்டை வந்து இடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இஞ்சியும் போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி. நீட்டை வாக்கில் வெட்டிக்குவோம். தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஆக்சுவலி சும்மா சூப்பராக இருக்கும், அதே மாதிரி நல்லதும் கூட. ஸோ எங்கள் மசாலா பார்த்தீங்கன்னாக்கா, நான் ப்ரான்ஸுக்கு ஏற்ற மசாலா வந்து தனியா பொடியும் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ மசாலாலாம் நம்ம வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கினேன். மசாலைக்கு ஏற்ற உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கணும், முழுசு முழுசாக இருந்துடக்கூடாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசங்கியிருக்கணும் தக்காளியெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ரான்ஸை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கினேன். ப்ரான்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அப்புறம் நல்லா ப்ரான்ஸ் மசாலாவில் மிக்ஸ் ஆகி லைட்டாக எண்ணெய் மேலே வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான ப்ரான்ஸ் ட்ரை ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அப்படியே லைக் போட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சி யூ தென், டாட்டா பை பை. உங்களை அடுத்த புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சி யூ தென், டாட்டா பை பை.